Hello friends, welcome to Babymas Kitchen and Vlogs 2.0. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை அமுக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கக்காய் சாம்பார். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1 கப், முருங்கக்காய் 2, வெங்காயம் 1, தக்காளி 2, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், புளி 50 ml, வெந்தயம், கருவேப்பந்தலை, பெருங்காயம், உப்பு, எண்ணெய். 1 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்கள். கடுகு போட்டு வெடித்ததும் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனதும் வெங்காயத்தையும் கருவேப்பந்தலையும் ஆட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு, தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணுங்கள். இதில் மஞ்சள் தூள், சாம்பார் தூள் 2 ஆட் பண்ணி முருங்கைக்காயை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. புளி ஆட் பண்ணி காய் வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதை மூடி வச்சுருங்க, காய் நல்லா வேகட்டும். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு, இது கூட பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே இப்போது மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சாதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஆட் பண்ணி 1 கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான முருங்கக்காய் சாம்பார் ரெடி. சாதத்துக்கு அருமையான இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பேபிமாஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ் 2.0. தொடர்ந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை அமுக்குங்க. தேங்க்யூ.